சொச்சு அது வெளுத்தார்ன்னெல்லாம் யாரை நடிக்கிறது கூப்பிட்டா ஒரு சின்ன டைலாக் பேசல இதில் ஹீரோ வேறு நடிக்கணும்னு சொல்லியாமே நான் ஓடி ஓடிப்பார் ஊற பார்க்கூடாது தரத்து விட்டார் ஃபைஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய திருப்பாச்சி பஞ்சமணியின் பணிவான வணக்கம் நம்ம கேப்டன் பெரியாள் அவர் வந்து மகான் அதாவது அவருக்காக வானத்துல இருந்து தேவதைகள் பறந்துகள் கூட அன்னைக்கு வந்து எல்லாமே இது பண்ணாங்க கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி படம் சொல்றாங்க அந்த மாதிரி ஒருத்தரை வில்லனாவே பார்த்திருக்காங்க மன்சூர் அலிகான் ஒருத்தர் அவருக்கு அவரால வந்தவர் தான் அவரும் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு ஆமா அது நீங்க உங்களை நான் அவங்க வீட்டுல பாத்துருக்கேன் ஆமா அந்த மேல அந்த கோடம்பாக்கத்தில் மாடியில் அந்த கூரைக்கொட்டாயில் அங்கேலாம் நாங்கள் தங்கியிருந்தோம் நான் போண்டாமணி நல்லி சிவா மூணு பேர் தங்கியிருந்தோம் அப்போது மன்சூர் சார் தான் போண்டாமணின்னு வந்து வந்திருக்கார் சார் எந்தூர் காரா கூப்பிட்டியா எந்தூர் யா உனக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவா சரி விடு எங்கேயும் போகாத இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி முத அவருக்கு ஒரு ஸ்ரீலங்கனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் மன்சூர் எழுக்கேன் ஏன்னா யாருமே அவருக்கு வீடு கொடுக்கல தங்கத்துக்கு இடம் கொடுக்கல ரோடாக அலைஞ்சிட்டு இருந்த போண்டாமணிக்கு அன்றை காலகட்டத்தில் இடம் கொடுத்து ஆதரிச்சவர் மன்சூர் அதே மாதிரி அவர் போ போண்டாமணி கல்யாணம் ஆனவொடனே அவருக்கு அவருடைய வீட்லேயே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வச்சுருக்காரு அதில் ஒரு இருபது வீடு இருக்கு அந்த இருபது வீட்டில் இவருக்கு ரெண்டு வீடு கொடுத்தாரு இவருக்கும் இவங்க அக்காவுக்கும் ஒரு வீடு ரெண்டு வீடு கொடுத்து நீ இங்கே வந்து தைக்கிங்க மன்சூரன் ஆமாம் காசு ஒரு பைசா வாடகை கிடையாது தைக்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது இருபது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மீன் விற்கிறவன் காய்கறி விற்கிறவன் ரோட்டில் சுண்டல் விற்கிறவன் இந்த மாதிரி ஆளுங்க தான் தங்கியிருப்பாங்க அப்படி ஒரு மனிதர் பல மாதிரி மாதிரி சொல்கிறீங்க மனிதமான ஒரு மனுஷங்க அவர் மாதிரி ஒரு மனிதமானிய நாங்கள் பார்க்க முடியாது அதே மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆஃபீஸில் வந்து சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னா நேராக மன்சூர் வீட்டுக்கு தான் வருவாங்க இங்கே சாப்பாடு செஞ்சிட்டு இங்கே வந்து சாவேரி தெரியல சாப்பாடு இல்லைன்னா அடுத்ததே வந்து அக்பராபாலத்துக்கு வந்துடுவாங்க சார் வீட்டுக்கு வந்துடுவாங்க இங்கே போய் சாப்பாடு பொங்கி பொங்கி நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள் தான் சமைப்போம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் மனிதாபிமானி நல்ல என்டர்டெயின்னர் வேற அவர் என்னன்னா முனையில் கூட காதல் நேரம்னு ஒரு வாக்கில கடை வச்சிருப்பாரு தெரியுங்களா

போட்டு சக்கு சக்கு வந்திக்கு அந்த முடிய அப்படி பண்ணிட்டு எல்லாரையும் ஆட விடுவாரு அமக்களும் தான் போவாரு நல்ல மனுஷன் இது இல்ல ஆஹ் சொல்ல வந்த கருத்தை தெளிவாவே சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்சு தைரியமா சொல்லுவாரு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா கோயில்ல ஒரு பொண்ணை கற்பனைக்கு போவாங்க அது இப்ப நடந்துருக்கு உண்மையிலே நார்த் இந்தியால நடந்து ஒரு பிரச்சனை ஆச்சு பார்த்தா ஆசியா பொண்ணு அந்த எல்லாம் அந்த மாதிரி கோயில்ல கற்பனைக்கு போய் போவாங்க இவர் போய் அடி என்ன எல்லாரும் தள்ளுவாரு அப்ப ஐயருங்க எல்லாம் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி பண்ணிட்டேடா கோயில் உள்ள வந்து சண்டை போட்டியாடா அப்புறம் எப்படா நான் சொல்லிட்டு அபச்சாரம் அபச்சாரம் அதுக்கு மனசுல அதிகம் சொல்லுவாரு நான் தடுக்கல் தான் விபச்சாரம் விபச்சாரம் அந்த மாதிரி ரியல்லாவே அவரோட டயலாக் அது ரொம்ப அழகா இருக்கும் அண்ணன் பார்க்க தான் கரடு முரடா தெரிஞ்சாலும் உள்ள ஒரு பலாப்பழம் தான் ஐயோ நல்ல மனிதங்க அவர் மாதிரி ஒரு மனித தெய்வத்தை பார்க்க முடியாது எல்லாருமே அவர் முரண அவர் வந்து ஒரு மாதிரி ஆள் ரவுடி ரவுடி அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு எளிமையான ஒரு மனிதர் ஏழைகளுக்கு அப்படி அள்ளி கொடுத்த ஒரு மனுஷன் ஆதரவு இல்லாத மனுஷங்களுக்கு ஆதரவு கொடுத்த மனுஷன் எத்தனையோ இயக்குனர்களை ஆக்கினார் கண்டிப்பாக நிறைய இயக்குனர்களை வந்து அவர் தான் ஆக்கினார் அவருக்குள்ளே ஒரு டேரக்டரும் இருக்கார் ஆமாம் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஆஹ் நிறைய பேர் பேரரசன் எல்லாம் தான் வந்து அர்சென்டா ஒர்க் பண்ணாரு உண்டீங்களா ஆமா பேரரசன் அப்புறம் சக்தி சிதம்பரம் சார் நிறைய பேரு தெரியாது யாரும் ஐயையோ எவ்வளவு டைரக்டருங்க அவங்க வந்து அர்சென்டா ஒர்க் பண்ணாங்க அவங்க எல்லாருமே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் படம் பேர்லாம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் இந்த ராஜாதி ராஜா ராஜா குலத்தம்ம ராஜா மார்த்தான ராஜா கம்பீர காத்து வர காமராஜன் இன்றை வரைக்கும் இந்தியால யாருமே இவ்வளோ பெரிய நினைத்தே ஒரு படத்துக்கு பேர் வச்சிருச்சார் சார் இன்னொரு அவர் மனிதமானின்றதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரமேஷ்னு ஒரு நடிகர் சார் ரமேஷ்னு ஒரு பையன் அதாவது இன்றைக்கி அவர் பேர் விதார்த்து விதார்த்து ஆமாம் ஆமாம் அவன் பேர் ரமேஷ் அவன் ஊர்லேருந்து ஓடி வந்துட்டான் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காப்புல ஊர்லேருந்து ஓடி வந்து நானும் போண்டா மணி டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போகிறோம் அவன் வந்து டீ கடையில் வந்து நின்றுருக்கான் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை பாண்டாம் ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்டு இன்னொரு போண்டா கையில் வச்சுருக்காரு சாப்பிட்டுருக்காரு நீங்கள் தான் வச்சுங்களேன் சார் போண்டா இல்லை 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 போண்டாலே ஆரம்பிக்கிறீங்களா அவர் வந்து அண்ணன் நீங்கள் நடிகர் தானே ரமேஷ் ஆமாம் நீ யார்ப்பா இந்த மாதிரி ஊர்லேருந்து ஓடிவிட்டு சார் நடிக்கணுன்ற ஆசையில் வந்துட்டேன் எதோ ஒன்றுங்க எங்கே தங்குறது எங்கன்னு ஒரு இடம் கிடைக்கல என்னடா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போண்டாம்னு கேட்டார் நான் டிரைவிங் எல்லாம் நல்லா பண்ணுவேங்க வண்டி ஓட்டுருவேன் அப்படின்னா மன்சூர்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் ஓடிவிட்டான் ஓடி போய் ஒரு வாரம் ஆச்சு டிரைவரே இல்லை மன்சூரே ஓடிட்டு போயிட்ருக்கார் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏதாச்சும் ஒரு டிரைவர் பிடி பெஞ்ச மீன் மணி யாராச்சும் ஒரு நல்ல டிரைவர் இருந்தால் சொல்லு அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லி வச்சுருந்தாரு இவன் சொன்ன உடனே டப்புன்னு பிடிச்சிட்டாங்கண்ணே பிடிச்சி நேராக ரூமுக்கு மேலே கூப்பிட்டு வந்து குளிக்க போய் குளிகிடப்போட குளிக்க வச்சு என்னுடைய பேண்ட் செட்டை கொடுத்து போட்டுக்கோ இது போட்டுக்கோ சார் வந்துடுவார் ஒம்பது மணிக்கு வந்துடுவார் வந்தோடனே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுத்துருங்கண்ணே நான் டிரைவர் வேலை வாங்கி தரேன் வாங்கி தரேன் ஆள் கொஞ்சம் கரெக்டாக ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவார் பட் நல்ல மனுஷன் இருந்தேன்னா பர்மனண்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஷூட்டிங் இருக்குது ஒரு மன்சூர் சார் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு வந்தார் எட்டமிக்க வந்தார் அப்போ சரி நான் ஷூட்டிங் போயிட்டு வரணுமா சாப்பாடெலாம் சாப்பிட்டீங்களா டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன்னே எனக்கு ஏதாச்சும் இருக்கா உப்புமா கொஞ்சம் இருந்துச்சு உப்புமா கொடுத்தா சாப்பிட்டார் அப்படின்னே சரி நம்மளே வண்டி எடுத்து போக வேண்டியது அண்ணே ஒரு டிரைவர் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படியா பிடிச்சிங்களா யார் வர சொல்லு அவன் வந்தான் விதாத் ரமேஷ் வந்தார் வந்த உடனே பையன் எந்த ஊரில் அவனுக்கு இந்த மாதிரி இந்த ஊருங்க அப்பா அம்மா எல்லாம் நான் அப்புறம் கோயிலில் பூசாரிங்க ஆமாம் அங்கே வந்து இந்த பிரசாதம் கின்ற ஐயர் ஓகே அங்கே ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சரி இப்போ வா சாவி கொடுத்தாரு சாவி கொடுத்து போய் அந்த பார்க் அப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வாழ்ந்து சாவி கொடுத்தார் போய் பார்க்கு சுற்றிட்டு வந்து கரெக்டாக வந்து நிறுத்தினாட்டில் ஆஃபீஸ் முன்னாடி ஓகே டிரைவர் ஓகே அவன்ட்டு ஷூட்டிங் கிளம்பிட்டாங்க நான் நீங்கள் நாங்களாம் ஆட்டோவில் போகிறோம் பின்னாடி அவர் ராசு கண்ணாடி ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஆட்டோ கண்ணாடி ஆமாம் 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 எங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஆட்டோ ஆமாம் ஆமாம் கேப் கூட பேக்அப் ஆமாம் அந்த ஆட்டோவில் நாங்கள் போகிறோம் போனோடன இவன் வந்தான் அதான் அண்ணே ஏதாச்சும் நடிக்க வைக்கணே நடிக்க வைக்கிறதா ஏண்டா நாங்கள் வந்து இப்போ அஞ்சாறு வருஷமா நாங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கூட்டம் கும்பலாக தான் நடிச்சிருக்கோம் நீ என்ன நடிக்கணும் ஹீரோ நடிக்கணும்ண்ணே அப்படி செருப்பால் வாய் தரத்துக்காட்டு அதை பொண்ணே போடுவோம் இருந்தாலும் அதை யார்கிட்ட வந்து ஹீரோ ஓட்டிட்டு அப்படின்னு சத்தம் போட்டு விட்டோம் அப்புறம் நெல்லை சுவாட்டை போய் கெஞ்சி கெஞ்சி கஞ்சோம் அண்ணே ஏதாச்சும் ஒரு சீன் வாங்கி கொடுங்கண்ணே அப்புறம் நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சொல்லி விட்டோம் ஆனால் நீங்கள் பெரிய மனுஷன் நீங்கள் போய் மனுஷன் சொன்னால் கேட்பாருப்ப போய் மனுஷு சொல்கிறாப்புல இது மாதிரி இந்த பையன் நடிக்கணும்னு சொல்கிறான் ஏதாச்சும் ஒரு வேஷம் கொடுங்க அப்படியா படங்க இன்னும் பேர் ரமேஷ் நடிப்பியா டைலாக்லாம் பேசுவியா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் சார் சரி இந்த ஹீரோயினுக்கு டிரைவர் கேரக்டர் ஒன்று இருக்குது அது நீ பண்ணு போயிட்டு அம்மா வண்டி ரெடி ஆச்சு வாங்க போகலாம் காலேஜுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதுதான் டைலாக் அப்போ ஃபிலிம் ரோல் ம் தெரியும் நாலஞ்சு வேஸ்ட் ஆகிடும் ஆமாம் போனால் ஒரு டேக்காச்சு ரெண்டு டேக்காச்சு மூணு டேக்காச்சு பதினாறாவது டேக் இந்த சின்ன டைலாக் இந்த டைலாக் பேசலை இது ஃபிலிம் ரோலை கழட்டிட்டு இன்னொரு ரோல் மாற்றா அதை கழட்டிட்டு இன்னொரு ரோல் மாற்றாங்க மத்தியானம் வரைக்கும் மூணு ரோல் ஆகி போயிடுச்சு அப்போ கேன் வந்து ஒரு 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 கேன் நானும் ரெடி சொர் கோவம் கோச்சு சொரு பெடுத்து வெளு வெலு வெளுத்தார் உடனே யாரை நடிக்கிறது கூப்பிட்டா ஒரு சின்ன டைலாக் பேசல இதில் ஹீரோ வேறு நடிக்கணும்னு சொல்லியாமே நான் ஓடி போயிரு ஊரை பார்க்கக்கூடாது தரத்து விட்டார் அப்புறம் நாங்கள் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சு சாயந்தரம் ரூமுக்கு போகிறோம் ரூமில் மூளையில் உட்காந்துருக்கான் யாருண்ணா விதார்த்து ஓகே ஓகே டேய் ரமேஷ் ஏண்டா நீ போலியா ஊருக்கு அண்ணே நான் நடிக்காமல் நான் போக மாட்டேன் ஊர் பக்கம் போக மாட்டேன் செத்து போயிருவேண்ணே ஏன்னா எப்படியாச்சும் நடிப்பு சொல்லி கொடுக்கணே இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்லடா அதுவாக வரணும் இல்லைண்ணே எப்படியாச்சும் சொல்லி கொடுக்கண சரி நான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கூத்து பட்டுறேன் அப்போ உடனே நாங்கள் வீட்டை பசுமதி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ரமேஷன் ஒரு பையன் இருக்கான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் கூத்து பட்டில் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சேர்த்து விட்டோம்

எதுக்கு என்ன இன்னொருத்தனா போய் பிச்சைக்காரனாக இருக்கணும் நம்மளே எடுப்போம் நம்மளே பிச்சைக்காரன் ஆகிட்டு போயிடுவோம் அப்படிம்பார் அது மாதிரி ஒரு யதார்த்தமான இப்போ அந்த சரக்கு படம் வரல இல்லைண்ணா ஆ சரக்கு சரக்கு வந்துருச்சு நினைக்கிறேன் வந்துருச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு ஆ ரிலீஸ் ஆகிடுச்சு உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரைக்கும் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கேன் யாருமே ஒரு பிணைப்பாக ஒரு அண்ணன்ற அந்த அந்த உரிமை எனக்கு கொடுக்கல கொடுக்கணும் புத்தகத்தை திறந்து அந்த பக்கத்தை காட்ட மாட்டாங்க நீங்கள் ஒரு ஓப்பன் புக்காக இருக்கீங்க ஆ அப்படியே இருங்க நான் ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி